இப்போ நம்ம டூ டைமென்ஷன் அரேல டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் எப்படி பண்ணுறது? அப்போ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ்னால் என்னது முதல்ல? அப்படின்னா டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் ஒன்றும் கிடையாது. ஒன்று, இப்போ ஒரு அரே ரெடி பண்ணுறேன். அந்த அரே எப்படி ரெடி பண்ணுறேன், எப்படி ரெடி பண்ணுறேன் இங்கே பாருங்களேன். இந்த அரே வந்து இப்படி ஒரு அரே ரெடி பண்ணுறேன். இந்த இந்த இடத்துக்குள்ளே நம்ம வேல்யூஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணிடுறோம். ஒன்று, ரெண்டு, மூணு, இப்படி ஒன்று, ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு. இது அப்படியே இடம் மாற்றி கொடுக்கணும். ரோவை காலமாகவும் காலமாக ரோவாகவும் மாற்றி கொடுக்கணும். ஏழு, எட்டு, ஒம்பது, இப்படி இருக்குது. சரியா? இப்படி இருக்கிறத எப்படி மாற்றி கேட்கலாம் அப்படின்னா, அப்படியே ஃபஸ்ட்டு காலம் ஒன்று, நாலு, ஏழு, செகண்ட் காலம் ரெண்டு, அஞ்சு, எட்டு, தேர்ட் காலம் மூணு, ஆறு, ஒன்பது. இப்படி எனக்கு இடம் மாற்றி கேளுங்க, இடம் மாற்றி கொடுங்க. இதுதான் டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ். அப்போ இந்த டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸை புரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா, ஒவ்வொரு இது வந்து ரோ, இந்த பக்கம் இருக்கிறது ரோ, இந்த பக்கம் இருக்கிறது காலம், இந்த ஐடியா முதல்ல புரியணும். இது ரோ, இது காலம்ங்கிறது புரிஞ்சாதான் நம்ம அதுலேருந்து யோசிக்க முடியும். எப்படி? இது ரோ ஜீரோ, அதே மாதிரி இங்கே காலம் ஜீரோ. அப்போ இந்த இடம், இந்த இடத்துல வந்து ரோ ஜீரோ, காலம் ஜீரோ, இது காலம் ஒன், இந்த இடம் வந்து காலம் ஒன், இந்த இடம் காலம் டூ. அதே மாதிரி இது ரோ ஒன், இந்த இடம் காலம் ஜீரோ, காலம் ஒன், காலம் டூ. இது ரோ டூ, காலம் ஜீரோ, காலம் ஒன், காலம் டூ. இந்த ஐடியா புரியணும். அப்போ இந்த ஐடியா புரிஞ்சுதுன்னா நம்ம எப்படி யோசிக்க ஆரம்பிப்போம்? இப்போ ஒவ்வொரு பொசிஷனையும் எப்படிலாம் யோசிப்போம் அப்படின்னா, இப்படி யோசிக்க ஆரம்பிப்போம். எப்படி? ஜீரோ கமா ஜீரோ இதுதான் ஃபஸ்ட்டு பொசிஷன், ஜீரோ கமா ஒன் இதுதான் செகண்ட் பொசிஷன், ஜீரோ கமா டூ. ஃபஸ்ட்டு ரோவில் ஜீரோ, ஒன், டூ. செகண்ட் ரோ, அதாவது செகண்ட் ரோங்கிறது தான் ஒன் கமா ஜீரோ, அதில் ஒன் கமா ஒன், ஒன் கமா டூ. தேர்ட் ரோவில் இப்படி யோசிக்க ஆரம்பிப்போம். அப்போ இப்படி யோசிக்க ஆரம்பிக்கும்போது நமக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அதை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற ஐடியா நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ தேர்ட் ரோவில் டூ கமா ஜீரோ, டூ கமா ஒன், டூ கமா டூ. இந்த இடத்துல தான் நமக்கான அந்த வேல்யூஸ் இருக்குது. எந்த வேல்யூஸ் இருக்குது? இந்த இடத்துல தான் ஒன்று இருக்குது, இங்கே தான் ரெண்டு இருக்குது, இங்கே தான் மூணு இருக்குது, இங்கே தான் நாலு இருக்குது, இங்கே தான் அஞ்சு இருக்குது, இங்கே தான் ஆறு இருக்குது, இங்கே ஏழு, எட்டு, ஒன்பது, இப்படி இருக்குது. இதை தான் மாற்ற சொல்கிறாங்க. எப்படி மாற்ற சொல்கிறாங்க? ஜீரோ கமா ஜீரோவில் இப்போ நம்ம மாற்ற சொல்கிறது எப்படி அப்படின்னு எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறோம்? ஜீரோ கமா ஜீரோவில் இருக்கிறது எங்கே போகுது? அங்கேயே தான் இருக்க போகுது. அப்போ ஒன்று அங்கேயே தான் இருக்க போகுது. அடுத்து என்ன கேட்குறாங்க? ரெண்டு இருக்கிற இடத்துல நாலு வந்துடணும்னு கேட்குறாங்க. அதாவது நாலோட பொசிஷன் என்ன? ஒன் கமா ஜீரோ, அந்த ஒன் கமா ஜீரோ இங்கே வந்துடணும்னு கேட்குறாங்க. அப்போ தானே இங்கே நாலு வரும். அடுத்தது ஏழு இங்கே வரணும்னு கேட்குறாங்க. அப்போ ஏழு எழுதிக்கிடுறேன். அந்த ஏழோட பொசிஷன் என்ன? டூ கமா ஜீரோ. சரி, இது புரிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன கேட்குறாங்க? டூ ஃபைவ் எயிட், அப்படி தானே கேட்குறாங்க. அடுத்த காலம், இந்த காலம் இருக்குல்ல, இந்த காலம் அடுத்த ரோவாக வரணும்னு கேட்குறாங்க. அப்போ முதல்ல டூ ஃபைவ் எயிட்டை எழுதி வச்சுக்கணும். இதுதான் அவங்க கேட்குறாங்க. இதுதான் டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ்னு. டூ ஃபைவ் எயிட், அப்போ டூவோட பொசிஷன் என்ன? ஜீரோ கமா ஒன். சரி, ஃபைவோட பொசிஷன் என்ன? ஒன் கமா ஒன். எயிட்டோட பொசிஷன் என்ன? டூ கமா ஒன். அடுத்து என்ன கேட்குறாங்க? அடுத்து த்ரீ சிக்ஸ் நைனை இப்படி எழுதுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ த்ரீ சிக்ஸ் நைன் இதை எழுதியாச்சு. த்ரீ சிக்ஸ் நைன்னா த்ரீயோட பொசிஷன் ஜீரோ கமா டூ. சரிதானே? சிக்ஸ் பொசிஷன் ஒன் கமா டூ, கரெக்டாக. நைனோட பொசிஷன் டூ கமா டூ. இப்படி மாற்ற சொல்கிறாங்க. அப்போ இதிலிருந்து இப்படி தான் நமக்கு கொடுத்துருக்கிற ப்ரோக்ராம், நமக்கு கொடுத்துருக்கிற அரே இது. இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு த்ரீ கிராஸ் த்ரீ அரே கொடுத்துருக்காங்க. த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸை தான் நமக்கு ரோவை காலமாகவும் காலமாக ரோவாகவும் இப்படி மாற்ற சொல்கிறாங்க. இது புரியுதா? இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதை தான் இப்படி மாற்ற சொல்கிறாங்க. அப்போ நான் இதை எப்படிங்க இப்படி மாற்றுறது? இப்போ நம்ம எழுதுவோம். இப்போ நமக்கு வந்து அங்கே என்ன வேல்யூ இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது. என்ன வேல்யூ இருக்குங்கிறது இல்லை. ஜீரோ கமா ஜீரோவில் முன்னாடி இருந்த இடத்துல இப்போ யார் இருக்கணும்? இப்போவும் ஜீரோ கமா ஜீரோ இருக்கணும். சரி, ஜீரோ கமா ஒன்றில் யார் இருக்கணும்? ஒன் கமா ஜீரோ. ஜீரோ கமா டூவில் யார் இருக்கணும்? டூ கமா ஜீரோ. டூ கமா ஜீரோ, இந்த ஐடியா நமக்கு கிடைச்சா போதும். டூ கமா ஜீரோ. ஒன் கமா ஜீரோவில் யார் இருக்கணும்? ஜீரோ கமா ஒன். ஜீரோ கமா ஒன். அப்போ ஏதோ ஒரு மேட்ச் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியும் பாருங்கள். ஒன் கமா ஒன்னில் யார் இருக்கணும்? ஒன் கமா ஒன். ஒன் கமா ஒன்.
டூ அடுத்தது ஒன் ஒன் கமா கமா டூ, அதில் யார் இருக்கணும்? டூ டூ கமா ஒன். கமா ஒன், கரெக்டா. அடுத்தது டூ கமா ஜீரோ, அதில் ஜீரோ கமா டூ. அப்படியே ஆப்போசிட்டா டூ இருக்க மாதிரி, அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த ஐடியா ஐடியா கிடைச்சிருச்சுன்னா நமக்கு முடிஞ்சு போச்சு. டூ கமா ஒன்ல ஒன் கமா டூ இருக்கணும், கரெக்டா. டூ கமா டூல டூ கமா டூவே இருக்கணும். அப்போ இது இந்த இடத்துல ஜீரோ கமாங்கிறது இது ரோ இது காலம், இது ரோ இது காலம், அப்படி தானே? ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரோ, செகண்ட் இருக்கிறது காலம். இதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லைல்ல? இல்லை சார். அப்படியே பாருங்க, அப்படியே ரோ கமா காலம்ங்கிறது காலம் கமா ரோவாக மாறியிருக்கா? அந்த வேல்யூஸ் வந்து ரோவோட வேல்யூஸ் எல்லாம் இப்படி மாறியிருக்கா அப்படிங்கிறத பார்த்தாலே தெரிஞ்சுக்கிறோம். அப்படி மாறியிருக்கா? அவ்வளோதானே, அந்த ஐடியா கிடைச்சதுன்னா போதும். இந்த இடத்துல ரோவோட வேல்யூஸ் எல்லாம் பாருங்கள், இந்த பக்கம் இருக்கும். நீங்கள் இந்த ரோவோட வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த சைடு பாருங்கள், இதையும் இந்த பாக்ஸையும் இந்த பாக்ஸையும் கம்பேர் பண்ணிங்கன்னா தெரிஞ்சு போயிடும், ரெண்டும் ஒரே நம்பராக தான் இருக்கும். அதே மாதிரி உள்ளே இருக்கிற ஜீரோ ஒன் ஒன் ஒன், டூ டூ ஜீரோ ஜீரோ ஒன் ஒன், டூ டூ ஜீரோ ஜீரோ ஒன் ஒன். அப்போது ரோவை காலமாகவும் காலமாக ரோவாகவும் மாற்றணும், அவ்வளோதானே? ஆமாம் சார், அவ்வளோதான். ப்ரோக்ராம் முடிஞ்சு போச்சு. இப்போ ரோவை காலமாகவும் காலமாக ரோவாகவும் மாற்றணுங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸில் அதுக்கு மேலே வேலை இல்லை. எப்படி மாற்றுறது? இப்போ நம்ம இன்னொரு ஒரு, அப்போ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ்னால் முதல்ல ஒரு மேட்ரிக்ஸ் வச்சுக்கணும். அந்த மேட்ரிக்ஸ் வச்சுட்டு அந்த மேட்ரிக்ஸ்லேருந்து தானே டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் நமக்கு வேணும். அப்போ முதல்ல நான் ஒரு இன்டீஜர் அரே ஒன்று வச்சுக்கிறேன். அந்த இன்டீஜர் அரேக்கு அரேன்னு பேர் வச்சுக்கலாம், ஏஆர் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். இந்த அரேயில் எனக்கு இப்படி வேல்யூஸ் இருக்குது. எப்படி? ஒன் கமா டூ கமா த்ரீ கமா, இந்த இடத்துல ஃபோர் கமா ஃபைவ் கமா சிக்ஸ், இப்படி வேல்யூஸ் இருக்குது. அடுத்தது இந்த இடத்துல செவன் கமா எயிட் கமா நைன், இப்படி வேல்யூஸ் இருக்குது. இது புரியுதா உங்களுக்கு? இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பாக்ஸ் வரைஞ்சது, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அப்படிங்கிற டூ கிராஸ் த்ரீ கிராஸ் த்ரீ அரே, டூ டைமென்ஷன் அரே. இதை தான் மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ இதை மாற்ற சொல்கிறாங்கன்னா இன்னொரு ஒரு அரே எனக்கு வேணும்ல, இதை மாற்றி வைக்கிறதுக்கு. அப்போ நான் டிரான்ஸ்போஸ், இது வந்து டிரான்ஸ்போஸிங் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பண்ணுறது டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ், இப்படி காலமாக ரோவாகவும் ரோவை காலமாகவும் மாற்றுறது, இடம் மாற்றுறதுக்கு வந்து டிரான்ஸ்போஸ்னு பேர். அப்போ நான் டிரான்ஸ்னு இன்னொரு ஒரு அரே ரெடி பண்ணிக்கிறேன், அதுவும் ஒரு டூ டைமென்ஷன் அரே, கரெக்டு தானே? அதை இங்கே என்ன ரோ காலம் லென்த் என்ன இருக்கோ அதே இதில் இங்கேயே ரெடி பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ இதில் எம்டியாக இருக்குது, ரொம்ப ஈஸி. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ அப்படியே முந்தின ப்ரோ முன்னாடி என்ன எழுதியிருக்கோமோ அந்த வேலையை செஞ்சிடணும், இதை செஞ்சிடணும். என்ன பண்ணிடணும்? இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே எழுதி வச்சுக்கலாம். இதை தான் நம்ம செய்கிறோமா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே வாங்க. நம்ம முன்னாடி பேசுனது தான் இங்கே செய்கிறோமா? முன்னாடி என்ன பேசினோம்? நமக்கு இந்த அறையில் இருக்கிற ரோ காலம் அந்த அறையில், சாரி ஒரு நிமிஷம் அது க்ளோஸ் ஆகிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த அறையில் இருக்கிற ரோ காலம் அந்த அறையில் இருக்கிற ரோ காலமா அப்படின்னு நம்ம பேசணுமா? கரெக்டாக இது போயிடுச்சு, நம்ம திரும்ப தான் எழுதணும்னு நினைக்கிறேன். சரி, அப்போ அப்படி எழுதி வச்சுக்கலாம். நான் முதல்ல ஒரு இன்டீஜர் அறை அப்போ தான் எழுதுனதை எழுதி வச்சுக்கிறேன். சரி, அது திடீர்னு க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஒன் டூ த்ரீ அப்படின்னு ஒன்று கமா, இங்கே ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு ஒன்று, செவன் எயிட் நைன் அப்படின்னு ஒன்று, இப்படி என்கிட்ட ஒரு டூ டைமென்ஷனாகவே இருக்குது. இதை தான் நான் டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறேன், அதனால் டிரான்ஸ்னு வச்சுக்கிடுறேன். நியூ இன்ட் ஆஃப் மேலே இருக்கிற ரோவோட லென்த்து காலமோட லென்த்து கொடுத்துக்கிட்டுறேன். வேணும்னா அதை டைனமிக்காகவும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ரோவோட லென்த்து காலமோட லென்த்து உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும், அப்படி தானே? அதெல்லாம் முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம், சரிதானே? ஏஆர் டாட் லென்த், ஏஆர் ஆஃப் ஜீரோ டாட் லென்த், இதெல்லாம் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும், அப்படித்தானே? இப்போது என்ன பண்ண போகிறோம்னு கேளுங்க. இப்போ எனக்கு டிரான்ஸ், இதை வந்து நான் டிஆர்னு வச்சுக்கலாம் சுருக்கமாக. இந்த டிஆர் ஆஃப் ஜீரோ கமா ஜீரோ, டிஆர் ஆஃப் ஜீரோ கமா ஜீரோவில் எனக்கு ஏஆர் ஆஃப் ஜீரோ கமா ஜீரோ தான் இருக்கணும், சரிதானே? அடுத்து டிஆர் ஆஃப் ஒன் கமா டிஆர் ஆஃப் ஜீரோ கமா ஒன், அதில் ஏஆரோட இப்படி தானே பார்த்தோம் நம்ம, ஒன் கமா ஜீரோ அப்படியே இடமாற்றி இடமாற்றி பார்த்தோம். அடுத்து டிஆரோட ஜீரோ கமா டூ, ஜீரோ கமா டூவில் ஏஆரோட
டூ கமா ஜீரோ இருக்கணும், சரியா? அதுக்கப்புறம் இதே தான் திரும்பவும் வேணும். எப்படி? இங்கே ஜீரோவுக்கு பதிலாக இங்கே ஒன், இங்கே ஒன்றுனா இங்கெல்லாம் ஒன், இங்கே ஜீரோவுக்கு பதிலாக இங்கே ஒன், இதானே ரோ, அப்போ இங்கே ஒன், இங்கே ஜீரோவுக்கு பதிலாக இங்கே ஒன், அப்போ இங்கே ஒன், கரெக்டா? அடுத்து அதே தான் திரும்ப இதே தான் எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறோம்? இங்கே ஒன்றுக்கு பதிலாக இங்கே டூ, இங்கே டூ, இங்கே டூ, இங்கே ஜீரோ டூ, இங்கே டூ, இங்கே டூ. இது புரியுதா? இப்படி எழுதுனீங்கன்னா அரே வந்து டிரான்ஸ்போஸ் ஆகி நமக்கு கிடச்சிடும். இதை நம்ம டைரெக்டாகவே ட்ரை பண்ணி பார்த்துடலாம், இப்படி கிடைக்குதா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துடலாம். அப்போ இந்த இடத்துல ஒரு லூப்புக்கான வேலை இருக்கா? இதை வந்து லூப்பில் எழுதலாம், இதை ஏங்க இப்படி எழுதணும், இதை லூப்லேயே எழுதலாமே அப்படிங்கிற ஐடியா கிடச்சிதுன்னா அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். எப்படி ட்ரை பண்ணுறது, நான் இப்படி ட்ரை பண்ணுறது சரியான்னு பாருங்கள். முதல்ல இன்ட், இந்த இடத்துல இன்ட் ரோ ஈக்குவல்ஸ் டு ஜீரோன்னு வச்சுக்கிறேன், சரியா? இப்போது ஃபார் இன்ட் காலம் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, காலம் லெஸ் தேன் த்ரீ, காலம் ப்ளஸ் ப்ளஸ், இப்படி எழுதிக்கோ. இப்படி எழுதிட்டு டிஆர் ஆஃப் ரோ, ரோவோட வேல்யூ ஜீரோ தானே, அது அப்படியே இருக்கும். இங்கே காலம் ஈக்குவல்ஸ் டு ஏஆர் ஆஃப் காலம் கமா ரோ, இடம் மாற்றி கொடுக்கணும்ல, இப்படி ஏஆர் ஆஃப் காலம் கமா ரோ அப்படின்னு கொடுத்துட்டா இது சரி வரும்னு நினைக்கிறேன். இது இந்த மூணுத்துக்கும் சரியாக வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா தப்பா? சரிதான். அதுக்கப்புறம் இந்த ரோவை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ரோவை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு அதே வேலையை திரும்ப செஞ்சிருவோம். அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த ரோவை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு அதே வேலையை திரும்ப செஞ்சிருவோம். அப்போ நமக்கு மூணு தடவையும் கிடைச்சிருமா? இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இதில் யாருக்கும் சந்தேகம் இல்லைன்னா இது எதுக்குங்க மூணு தடவை பண்ணிக்கிட்டு அப்போ இதை ஒரு நெஸ்டட் லூப்பில் போட்டு விட்டால் முடிஞ்சு போயிருமே அப்படின்னு தோணும்ல. ஆமாம் சார், அவ்வளோதான். அப்போ நம்ம இன்ட் ரோ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, ரோ லெஸ் தேன் த்ரீ, ரோ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல ஒரு ஃபார் லூப்பை போட்டு விட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இப்படி கொடுத்தோன்னா டிரான்ஸ்போஸ் அரே கிடைச்சிரும். அதுக்கப்புறமா கடைசியாக அந்த டிரான்ஸ்போஸ் அரேவை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ இந்த ப்ரோக்ராம் ட்ரை பண்ணி பார்ப்போமா? சரி, நான் எக்லிப்ஸ் போய்கிட்டுறேன். அரே நம்ம எங்கே கற்றுக்கிட்டு இருந்தோம்? ஓகே, அரேன்னு ஒன்று கற்றுக்கிட்டு இருந்தோமா, அரே லேர்னிங்னு. நான் அரே பேசிக்ஸ் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இதெல்லாம் எடுத்து விட்டுடலாம். இங்கே போயிட்டு நான் ஒரு அரே ரெடி பண்ணிக்கிறேன். சரி, டூ டைமென்ஷன் அரே, அதனால் ரெண்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கலன்னு எரர் காமிக்கிது. டூ டைமென்ஷன் அரே க்ரியேட் பண்ணியாச்சு. அப்புறமா ஒரு டிரான்ஸ்போஸ் அரே க்ரியேட் பண்ணியாச்சு. டிரான்ஸ்போஸ் அரே ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த டிரான்ஸ்போஸ் அரேயில் இந்த ஃபார் லூப்பை போட்டு விட்டாச்சு, இதை போட்டு விட்டாச்சு. இப்போ டிரான்ஸ்போஸ் அரேவை பிரிண்ட் பண்ணி பார்க்கணுன்னா இதே ஃபார் லூப்பை திரும்ப எழுதி டிரான்ஸ்போஸ் அரேவை பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து இதே ஃபார் லூப்பை எழுதுவோம். ப்ளஸ் ஸ்பேஸ் வேணால் கொடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா திரும்ப பிரிண்ட் பண்ணி காமிக்கணும்ல, அதுக்காக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் பிரிண்டிங் டிரான்ஸ்போஸ்ட் அரே அப்படின்னு பிரிண்ட் பண்ணி காமிக்க போகிறேன். இங்கே சிஸ்டம் டாட் அவுட் சிஸ் அவுட் கண்ட்ரோல் ஸ்பேஸ், அவ்வளோதான். பிரிண்டிங் டிரான்ஸ்போஸ்ட் அரே நமக்கு கொடுத்துருக்குற அரேவும் இதுவும் வேறு மாதிரி வருதா? 1 4 7 2 4 8 3 6 9 வந்துருச்சா? அவ்வளோதாங்க. இதுதான் டிரான்ஸ்போசிங் மேட்ரிக்ஸ். இதை ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஓகே சார். ஓகே சார்.